So, hi, hello, welcome back to Pebble Summit Channel viewers. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பஸ் ரூட் 101. இது திருவெற்றியூர்ல இருந்து பூந்தமல்லி எப்படி போறதுன்றத நம்ம பார்க்க போறோம். ரொம்ப பேச விரும்பல, வாங்க டிராவலிங் குள்ள போயிடலாம். Okay viewers, இப்போ நீங்க பார்க்கிறது தான் திருவெற்றியூர் பஸ் டிப்போ. திருவெற்றியூர்ல இருந்து எக்மோர், பூந்தமல்லி, திருவான்மியூர் இந்த மாதிரி நிறைய ஏரியாக்களுக்கு பஸ் வசதி அவைலபிளா தான் இருக்கு. ஏறின உடனே நம்ம செய்ய வேண்டிய முதல் கடமை டிக்கெட் வாங்க வேண்டியது. ஃபர்ஸ்ட் இப்போ நீங்க பாக்குறது தான் திருவெற்றியூர் மார்க்கெட் பஸ் ஸ்டாப். நீங்க பாக்குற இந்த பூர்வீகா மொபைல் ஷாப் இருக்கிறது தான் தேரடி பஸ் ஸ்டாப். திருவெற்றியூர் டு பூந்தமல்லி உங்களுக்கு மெட்ரோ ட்ரெயின் அவைலபிள் கிடையாது, பட் இங்கிருந்து நீங்கள் மீனம்பாக்கம், கோயம்பேடு, பரங்கிமலை இங்கே போகிறதுக்கு இங்கேருந்து மெட்ரோ ட்ரெயின் அவைலபிளாக இருக்குது. எனக்கு ரொம்ப சீக்கிரமாக போகணும், கேஷ் ஒரு முக்கியமான விஷயம் இல்லைன்றவங்க மெட்ரோ ட்ரெயினில் போகலாம். இங்கேருந்து நீங்கள் ட்ரெயின் ஏறினீங்கன்னா திருமங்கலத்துக்கு அடுத்து இருக்கிற கோயம்பேடு இறங்கி அங்கேருந்து பூந்தமல்லிக்கு ஈஸியாக ரீச் ஆகிடலாங்க. அடுத்ததாக வரப்போகிற பஸ் ஸ்டாப்னு பார்த்தீங்கன்னா எல்லையம்மன் கோயில் பஸ் ஸ்டாப். அடுத்ததாக நீங்கள் பார்க்கறது தான் எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி ஷாப். இந்த இடம் இருக்கிற ஏரியா வந்து காலடிப்பேட்டை. இப்போ வரப்போகிறது ராஜா கடை பஸ் ஸ்டாப்புங்க. நீங்க பாக்குறது தான் காலடிப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷனோட பேஸ்மெண்ட்ங்க. மெட்ரோ ட்ரெயின் கலரிங் கொடுத்ததெல்லாம் உண்மையிலேயே ரொம்பவே சூப்பரா இருக்கு. அடுத்ததா இப்ப நீங்க பார்க்க இருக்கிறது தான் நம்மளோட சுங்கச்சாவடி பஸ் ஸ்டாப். சுங்கச்சாவடி பஸ் ஸ்டாப் முன்னாடியே சுங்கச்சாவடியோட பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இடத்துக்கு போகிறதுக்கு பஸ் வசதி அவைலபிளாக இருக்கு. பழவேற்காடு போகிறதுக்கும் இங்கே ஒரு பஸ் நான் பார்த்தேங்க. இப்போ நீங்கள் பார்க்குற பஸ் ஸ்டாப் தான் என்4 பீச். இந்த லெஃப்ட் உள்ளே நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா வர்றது தான் சூப்பரான ஒரு என்4 பீச். ஈவினிங் டைம்லலாம் போனீங்கன்னா உண்மையிலேயே ரொம்பவே சூப்பராக நீங்கள் கடல் அலையை ரசிக்கலாம். நீங்க பாக்குறது தான் காசிமேடு பஸ் ஸ்டாப். இப்ப நீங்க பாக்குற இந்த காமராஜர் பூங்கா இதுதாங்க ராயபுரம் பஸ் ஸ்டாப். லெஃப்டில் பார்க்கறது தான் நம்ம சென்னை துறைமுகத்தோட ஹார்பர். இங்கே பல நாடுகள்லேருந்து நிறைய கண்டெய்னர் வரதை நீங்கள் பார்க்கலாம். இந்த இடத்துல கண்டெய்னரை எடுத்து வைக்கிற விதமும் உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். இப்போது அடுத்ததாக வர இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம பீச் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப்புங்க. Thank you.
பார்க்கறது தான் பர்மா பஜார். இந்த பர்மா பஜாரில் உங்களுக்கு தேவையான மொபைல் அசசரிஸ் நிறையவே கிடைக்கும். இது மட்டும் இல்லை, இங்கே நிறைய பொம்மைகள் சேல்ஸ் பண்ணுவாங்க. முன்னாடி போகிற வண்டியில் நீங்களே பார்க்கலாம், பொம்மையை பிடிக்க முடியாமல் தாங்கி பிடிச்சிட்டு ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நீங்க பார்க்கிறது தான் உயர்நீதிமன்றம் பஸ் ஸ்டாண்டோட மெயின் பஸ் ஸ்டாப். இங்க இறங்கினீங்கன்னா நீங்க பிராட்வே பஸ் ஸ்டாப்புக்கும் போகலாம், உயர்நீதிமன்றம் பஸ் ஸ்டாண்டுக்கும் போகலாங்க. இதுதான் மெயின் பாரிஸ் பஸ் ஸ்டாப். இப்போ நீங்க பார்க்கறது தான் ராஜீவ் காந்தி கவர்மெண்ட் ஜெனரல் ஹாஸ்பிட்டல். இந்த ஆப்போசிட்ல இருக்கிறது தான் புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் ரயில்வே ஸ்டேஷன். இப்போ நீங்க பார்க்கறது தான் பூங்கா நகர் பஸ் ஸ்டாப். இதை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப்னு சொல்லலாம். வரப்போறது பாத்தீங்கன்னா நம்ம எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன். நீங்க எக்மோர்ல இருந்து ட்ரெயினை பிக்கப் பண்ணனும்னா இந்த ஸ்டாப்பிங்ல தான் இறங்கணும். இதுதான் எக்மோர் பஸ் ஸ்டாப். நீங்க ஆப்போசிட்ல பாக்குறது தான் தினத்தந்தி ஆபீஸ். இப்போ நம்ம பூந்தமல்லி ஹை ரோட ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. இந்த ரோடு ஸ்ட்ரைட்டா போயிட்டே இருந்தா வர்றது தான் நம்மளுக்கு கேஎம்சி ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாப், அதாவது கீழ்பாக் பஸ் ஸ்டாப்ங்க. கேஎம்சி ஹாஸ்பிட்டல் பெட்ல இருக்கிற தேசிய பசுமை பூங்கா இப்போ நீங்க பாக்குறது தான். இதுக்கு பக்கத்துல பிரிட்ஜ்ல நீங்க ஏறி இறங்குனீங்கன்னா வர்றது தான் நுங்கம்பாக்கம். இதுதான் நீங்க பாக்குறது தான் பச்சப்பாஸ் காலேஜ் பஸ் ஸ்டாப். சிக்கரை பஸ் ஸ்டாப் தாண்டின உடனே இருக்கிறது தாங்க இந்த ஆம்பாஸ் ஸ்கைவாக். நீங்க பாக்குற இந்த பிரிட்ஜ்ல ரைட் ஹேண்ட் சைட் போனீங்கன்னா வர்றது தான் அண்ணா நகர். அண்ணா நகர் ஆர்ச் தாண்டின உடனே வர்றது தான் இந்த பஸ் ஸ்டாப். இது தாங்க என்எஸ்கே நகர் பஸ் ஸ்டாப். என்எஸ்கே நகர் பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததா இப்ப நீங்க பாக்குறது தான் வைஷ்ணவா காலேஜ். இப்போ நீங்க பார்க்க இருக்கிறது கோயம்பேடு. இது தாங்க கோயம்பேடு பிரிட்ஜ். லெஃப்ட்ல போனீங்கன்னா நீங்க கோயம்பேடு போயிடலாம், ரைட் போனீங்கன்னா அண்ணா நகர். இப்போ ஸ்ட்ரெயிட்டா மதுரை வாயில் வழியா இந்த பஸ் போகுதுங்க. ரோகிணி தியேட்டர் ஆப்போசிட்லயே ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கு. இங்கே இறங்கினீங்கன்னா நீங்கள் தியேட்டருக்கும் போகலாம், அதே நேரத்தில் கோயம்பேடு மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் கூட போகலாம். அடுத்ததா இப்போ நீங்கள் பார்க்கறது தான் நெற்குன்றம் பஸ் ஸ்டாப்.
இங்கேருந்து நீங்கள் ரைட் ஹேண்ட் சைட் போனீங்கன்னா முகப்பேர் ஈஸ்ட்டு அம்பத்தூர்லாம் போகிறவங்க போகலாங்க. இந்த நெற்குன்றம் மதுரை வாயில் ரோட்டில் பார்த்தீங்கன்னா பில்லர் போட்டு ரொம்பவே நாளாகுது. பட் இப்போ வந்து இந்த பில்லர் கீழே இந்த ரோடையே சூப்பராக மாற்ற போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ அடுத்ததா வர இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை வாயில் பஸ் ஸ்டாப். அடுத்த லெஃப்ட் பார்த்தீங்கன்னா மதுரை வாயில் பைபாஸ். இந்த பைபாஸ் தான் வந்து உங்களுக்கு வண்டலூர் திருச்சிக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட் போனீங்கன்னா ஜாயிண்ட் ஆகும். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வேலப்பஞ்சாவடி போயிட்டு இருக்கோம். அடுத்து வரப்போகிறது வானகரம் பஸ் ஸ்டாப். வானகரம்க்கு அடுத்ததாக வர்றது தான் வானகரம் ஃபிஷ் மார்க்கெட் பஸ் ஸ்டாப். இது ஒரு முக்கியமான பஸ் ஸ்டாப்புங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பூர்வீகா பஸ் ஸ்டாப் தான் வேலப்பஞ்சாவடி பஸ் ஸ்டாப். இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் ஒர்க் நடக்கிறதுனால திருவேற்காடு போகிறதுக்கு நம்மளுக்கு அடுத்த ரைட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஓன் வண்டியில் வர்றதா இருந்தால் இந்த ரோட்லேயே நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போய் பூந்தமல்லியே ஈஸியாக ரீச் ஆயிடலாம். ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த பைபாஸ் ரொம்பவே டிராஃபிக்காக இருக்கும் நீங்கள் வெளியிலேருந்து சென்னைக்குள்ளே வரும்பொழுது. பட் இப்போது கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்ததுங்க. ரைட் ஹேண்ட் சைடில் நீங்கள் பார்க்குறது தான் ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ். முன்னாடி ஒரு பிரிட்ஜு வரும், நம்ம பிரிட்ஜுக்கு கீழே லெஃப்டில் தாங்க போகணும். பிரிட்ஜுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் தாங்க இருக்குது சவிதா மெடிக்கல் காலேஜ். இப்போ பஸ்ஸு லெஃப்ட் ஹேண்ட் சைடு போகுதுங்க. லெஃப்டில் ஃபஸ்ட்டு வர்றதாங்க அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாப். வானம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிளவுடியாக இருக்குது. இறங்குற வரைக்கும் மழை பெய்யக்கூடாது நான் நினச்சிக்கிட்டே தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு வர்றது பார்த்தீங்கன்னா குமணஞ்சாவடி பஸ் ஸ்டாப்புங்க. இப்போ நீங்கள் பார்க்கறது தான் கரையாஞ்சாவடி பஸ் ஸ்டாப். அடுத்ததாக வர்றது தான் பூந்தமல்லி கவர்மெண்ட் ஸ்கூல் பஸ் ஸ்டாப். ஓகே வியூவர்ஸ், இப்போ நம்ம பூந்தமல்லி மெயின் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டே இருக்கோம். எனக்கு முன்னாடியே ஒரு 101 போயிட்டுருக்கு, அதையும் உங்களால் பார்க்க முடியும். மேகம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க மூடி கட்டிக்கிட்டே வருது. எப்போ மழை பெய்யும்னே சொல்ல முடியாது. அதுக்குள்ளே இந்த வீடியோவை நான் முடிச்சே ஆகணும். இந்த வீடியோவை ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. திருவெற்றியூர்லேருந்து இந்த பூந்தமல்லிக்கு நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் வர்றதா இருந்தாலும் இந்த ரூட்டு தான் உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும், டிராஃபிக் இல்லாமல் இருக்குங்க.
எப்பவுமே ஒரு வீடியோவோட எண்டில் டிப்ஸ் கொடுக்கறது ஒரு நல்ல வழக்கம். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு இமேஜ் நான் கொடுக்குறேங்க. பூந்தமல்லியிலேருந்து எந்தெந்த ஏரியாவுக்கு நீங்கள் பஸ்ஸில் போகலான்ற ஒரு சின்ன இமேஜ் இருக்குது, அதை பாஸ் பண்ணி நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கங்க. ஓகே வியூவர்ஸ், நம்ம திருவெற்றியூரில் ஸ்டார்ட் பண்ண இந்த ஜேர்னி பூந்தமல்லி பஸ் டிப்போவில் நான் ஃபினிஷ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை சிறப்பு முன்னிட்டு உங்களுக்கு மப்சல் பஸ் எல்லாமே இங்கே உள்ளே பார்க் பண்ணியிருக்காங்க. நம்ம சென்னைக்குள்ளே போக வேண்டிய பஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து பிக்கப் பண்ணிட்டு போகிறாங்க. உண்மையிலே சொல்லனா இந்த டிராவல் சூப்பராகவே இருந்துச்சு. மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்று கேளு, நான் ஏன் பாட்டு பாருந்தேன்னு நினைக்கிறீங்க. டிராவலிங்கில் உங்களுக்கு கண்டிப்பாக வண்டி சத்தம் கேட்க சான்ஸே இல்லை, ஏன்னா முழுக்க முழுக்க இளையராஜாசாம் கேட்டு ஜேர்னி சூப்பராகவே இருந்தது. ட்ராவல் பண்ணது எனக்கு அசதியே தெரியல, முழுக்க முழுக்க சாங்ஸ் கேட்டு செம்ம என்ஜாய் பண்ணிட்டு வந்தேங்க. இந்த 101 பஸ் ரூட் எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.